முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தொடர்புடைய சென்னை செங்கல்பட்டு கோயம்புத்தூர் உள்ளிட்ட 26 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் செங்கல்பட்டில் வசித்து வரும் ஒப்பந்ததாரரான கணேஷ்குமார் என்பவரது வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை எமது செய்தியாளர் சுதாகர் தரும் கேட்கலாம். வணக்கம் சுதாகர், விவரம். வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தொடர்புடைய 26 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணிக்கு நெருக்கமான ஒப்பந்ததாரர்கள் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. கிராமப்புறங்களில் உள்ள தெரு விளக்குகளை எல்இடி விளக்குகளாக மாற்றும் திட்டத்தில் ஒப்பந்ததாரர்களின் போது மிகப்பெரிய அளவில் முறைகேடு செய்து தனக்கு நெருக்கமானவர்களின் நிறுவனங்களுக்கு அரசு விதிகளுக்கு மாறாக ஒப்பந்த பணி வழங்கிய வகையில் அரசுக்கு சுமார் 500 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக புகாரின் பேரில் சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. சென்னை செங்கல்பட்டு கோயம்புத்தூர் உள்ளிட்ட 26 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் செங்கல்பட்டு கோகுலபுரம் 2வது தெருவில் வசித்து வரும் ஒப்பந்ததாரரான கணேஷ்குமார் என்பவரது வீட்டில் விழுப்புரத்தில் இருந்து வந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். Camera ready? On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுது புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.